ஹலோ மக்களே, வெல்கம் டு டான்ஜியா ராகுல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு செம்மையான ஒரு ஃபுட்பால் பிளேயர் யார் பார்த்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி, அதாவது மெஸ்ஸியை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கிறதுனால ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வாங்க இவோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம கதை எப்போ ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா, 24 June 1987 ரிசாரியோ அர்ஜென்டினா நாடு, ஜார்ஜ் மெஸ்ஸி அவங்களுக்கும் சீலியா மரியா அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குழந்தைய ஒன்று பிறக்குது. இந்த ஆண் குழந்தை பேர் தான் பார்த்திங்கன்னா லைனல் மெஸ்ஸி சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு எல்டர் பிரதரோட இருக்காங்க, ஒரு யங்கர் சிஸ்டரோட இருக்காங்க. ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு பயங்கரமான ஒரு அத்லெட்டிக் பர்சன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா அந்த அர்ஜென்டினா நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்ம இந்தியாவில் எப்படி கிரிக்கெட் ஃபேமஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா நாட்டில் வந்து ஃபுட்பால் ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. அந்த நாட்டில் இருக்க முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அத்லெட்டிக் பர்சனாக, அதனால் முக்கால்வாசி பேர் அங்கே இருக்க எல்லோரும் முக்கால்வாசி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா வந்து ஜார்ஜ் மெஸ்ஸி இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் அவருக்கும் வந்து ஃபுட்பால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால் பார்த்தீங்கன்னா லைனில் மெஸ்ஸிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா ஃபுட்பால் ஆட கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 5 வயசு ஆகும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜியோனல் வெசி சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் கிளப் ஒன்று இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் சேர்த்து விட்டுடுறாங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த கிளப்பில் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அவரோட ஸ்கில் இருக்குது பார்த்திங்களா, ஃபுட்பால் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, 7 வயசு ஆகுது. 7 வயசுக்கு அப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி பார்த்தீங்கன்னா, இவர் எந்த கிளப்பில் விளையாட ஆரம்பிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, நியூ வெல்ஸ் ஓல்டு பாய்ஸ் சொல்லிட்டு ஒரு கிளப்பில் விளையாட ஆரம்பிக்கிறாரு. இவர் அந்த கிளப்பில் சேர்ந்து விளையாடும் போது பார்த்தீங்கன்னா இவருக்கு $500 கொடுக்குறாங்க அந்த கிளப்பில் இருந்து. 7 வயசுலேருந்து சம்பாதிக்கிறாரு சொல்லி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வயசு ஆகும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டோர்னமெண்ட் போட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பசங்க கூட டோர்னமெண்ட் போட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நியூ வெல்ஸ் ஓல்டு பாய்ஸ் அந்த கிளப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய பசங்களாம், எல்லாம் 15 வயசு 16 வயசு 17 வயசு அந்த மாதிரி பெரிய பெரிய பசங்களாம். அந்த கிளப்லேயே சின்ன பசங்க, சின்ன பையன் யார் பார்த்தீங்கன்னா நம்ம மெஸ்ஸி தான். இப்போ மெஸ்ஸி எங்கன்னா ஒரு மேட்சுக்கு போகிறாருன்னா வைங்களேன், இப்போது ஒரு டீமுக்கும் ஒன்று டீமுக்கும் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுன்னா அந்த ஆப்போனன்ட் டீமில் இருக்கிறவங்க என்ன ஒரு மெயின் ஒரு விஷயத்தில் மட்டும் கருத்தும் கண்ணுமாக இருப்பாங்களாம். எதில் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸிக்கிட்ட மட்டும் பாலே போயிடக்கூடாது சொல்லிட்டு அவ்வளோ இதுவாக இருப்பாங்களா. ஏன்னா மெஸ்ஸிக்கிட்ட மட்டும் அவர்கிட்ட மட்டும் பால் போயிடுச்சுன்னா வைங்களேன், ஒரு 15 to 16 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர்கிட்டருந்து பாலை எடுக்கவே முடியாதான். அதனாலே அந்த டீம்னால் வந்து ஆப்போனன்ட் டீம் எப்பவுமே வந்து ஒரு கருத்தும் கண்ணமாக இருப்பாங்களாம், மெஸ்ஸிக்கிட்ட மட்டும் பாலே போயிடக்கூடாது சொல்லிட்டு. இப்படியே 9 வயசில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹாப்பியான லைஃபை இவர் தொடங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நல்லா மேட்சஸ் சூப்பராக போவோம் இவருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியும் சூப்பராக இருக்கும், சூப்பராக ரன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காசு மணி வர ஆரம்பிக்குது. அதனால் ரொம்ப ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ்ந்துருக்கும் போது திடீர்னு என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, 11 வயசில் ஒரு செம்ம அடி வருது. அந்த 11 வயசில் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, அவர் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு அந்த கஷ்டத்தை அவர் அப்சர்வ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன அவருக்கு என்ன பிரச்சனை ஆச்சு பார்த்திங்கன்னா, ஹார்மோன் டிஸ்இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு இவருக்கு ஒரு டிசீஸ் வருது. இந்த டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பாடிலையும் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் வந்து தேவையான அளவுக்கு சுரக்கும், ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சுரக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸு. டாக்டர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவன் டெய்லியும் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இன்ஜெக்ஷன் வேறு. அது மட்டும் இல்லாமல் இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக, அது ரொம்ப வலிக்குமா இன்ஜெக்ஷன் போடும்போது. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 11 வயசு பையனுக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்மோன் டிசீஸ் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஜெக்ஷன் காஸ்ட்லி, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு இன்ஜெக்ஷன் வேறு, ரொம்ப வலிக்குமா வேறு. அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் அவருக்கு மெயின் ரீசன் கிடையாது. ஒரு மெயின் ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஹார்மோன்ஸ் வந்து சரியாக சுரக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்மோன்ஸ் வந்து மேலும் கீழமாக இருக்குது, இடம் மாறினே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாடி வேறு ஓவர் வெயிட் ஆகிடும். அதனால் இவனால் ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக கலந்துக்கவே முடியாது அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லிடுறாங்க. ஆனாலும் டாக்டர் என்ன தான் சொன்னாலும், ஆனால் இவர் டெய்லியும் அந்த ஃபுட்பால் ப்ராக்டிஸை நிறுத்தவே மாட்டாராம். டெய்லியும் ஃபுட்பால் ட்ரைனிங் எடுத்துனே தான் இருப்பாராம். இப்படியே ஒரு வாழ்க்கையில் போகும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஊசி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெக்கில் பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு ஒன்று போடணுமா,
அது மட்டும் இல்லாமல் 7 நாளைக்கு அப்புறம் அடுத்த 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரைட் லெக்கில் போடணும், அதுமாதிரி மாற்றி மாற்றி தான் போடணுமா. ஏன் கேட்டிங்கன்னா அது ஊசி போடும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல, கட்டிலாம் வந்துடுமா, அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரே இதுவாக புண்ணாகிடுமா. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஊசியை வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக வேறு, அந்த பெயின்ஃபுல்லும் தாங்கிக்கின்னு அந்த வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கின்னு அந்த ஃபுட்பால் ப்ராக்டிக்ஸும் இவர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துருக்காரு. இப்படியே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கலந்துடுறாருங்க. இப்படியே வந்து 2 வருஷம் போயிட்டுருக்கு. 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவர் அந்த டிசீஸுக்கு யூஸ் பண்ணுற காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காசு கேஷ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டருக்கு கொடுக்குற ஃபீஸாக இருக்கட்டும், இவங்க ஊசி வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு டாலர் செலவு பண்ணுவாங்க ஒரு மாதத்துக்கு. ஏன்னா அவ்வளோ அந்த டிசீஸுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவாகுமா. இல்லாமல் அவங்க அப்பா கூட பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய வேலையெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு கம்பெனி சின்ன வேலை தான் பார்த்துட்டு இருக்காராம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த அவங்க டெய்லி அந்த மருந்துக்கே அவங்களுக்கு காசு இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் விற்று தான் அவங்களுக்கு வந்து அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் செக்கப்பே பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படியே என்ன ஆகுது பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஒரு நாள் வந்து என்ன போய் பார்த்திங்கன்னா அழுகுறாராம் காசு இல்லை. லயனல் மெஸ்ஸியோட ஃபேன் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா, அவரோட கேம் பற்றி பார்சிலோனாவோட யூத் கிளப்பில் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட சொல்கிறார் பார்த்தீங்கன்னா காஸ் ஜிக்சாக் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் மெஸ்ஸியோட ஃபேன் வந்து சொல்கிறாரு, இவர் மெஸ்ஸியோட பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அது காஸ் ஜிக்சாக் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சரி இவர் பையன் இருக்கானா, திறமையான ஃபுட்பால் பிளேயர் ஒருத்தர் இருக்கானா, சரி அவனோட ஃபுட்பால் எப்படி விளையாடலாம் சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. மெஸ்ஸி ஃபுட்பால் விளையாடுறத பார்த்துட்டு அதிர்ச்சேறாருன்னா அந்தளவுக்கு அவன் விளையாடுனானா. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக விளையாடுவார், அந்த அவரு கிட்டே ஒரு பால் வந்துச்சுன்னா வைங்களேன் அவ்வளோ வெறித்தனமாக விளையாடுறா. அதனால் பார்த்தீங்கன்னா முடிவே பண்ணிட்டாராம், இந்த பையன் ஏதோ ஒரு திறமை இருக்குங்க, இந்த பையன் கண்டிப்பாக சாதிப்பாங்க, திறமை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மெஸ்ஸியோட ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா காஸ் ஜிக்சாக் கிட்ட சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இவனுக்கு வந்து ஒரு ஹார்மோன் டிசீஸ் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து டெய்லி இன்ஜெக்ஷன் கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபேமிலியால் டேக் கேர் பண்ண முடில, அந்த காஸ்ட்டு மெடிக்கல் காஸ்ட் அவங்களால் டேக் கேர் பண்ண முடில அப்படின்னு சொல்லிட்டு காஸ் ஜிக்சாக் கிட்ட சொல்கிறாங்க. காஸ் ஜிக்சாக் மெஸ்ஸியோட அப்பா கிட்ட என்ன பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா, இப்படி உங்கள் பையனை நாங்களே தத்து எடுத்துக்கிறோம், அதனால் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வர காஸ்ட் எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் ஒரே ரூல்ஸ் மட்டும் போகிறாரு, என்ன பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி வந்து அர்ஜென்டினாலேருந்து ஸ்பெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரை பார்த்தீங்கன்னா பார்சிலோனா யூத் கிளப்பில் பார்த்தீங்கன்னா விளையாட சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒரு ஆஃபர் அவருக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி எல்லாம் ஹாப்பி ஆகுறாங்க, நம்மளுக்கு இனிமேல் கஷ்டமே கிடையாது, இனிமேல் ஹாப்பியாக இருக்க போகிற சொல்லி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அவங்க ஃபேமிலியே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. ஸ்பெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இது மெஸ்ஸிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் நடக்குது. அவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரீட்மெண்ட் நடக்குது. அது நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, லா மெஸ்ஸியா சொல்லிட்டு இவர் யூத் கிளப்பில் வந்து இவர் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. இப்போ யோசிச்சு பாருங்கள், 14 வயசு பையன் ஒரு ஊர்லேருந்து ஒன்று ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே ஸ்டார் ஆகுறாரு, அதுதான் வேறு லெவலான விஷயமே. அண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கோல் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கோலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான அந்த டீம்லாம் வந்து சும்மா வேறு லெவலில் ஆடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மெஸ்ஸி வந்து கோல் நிறைய கோல் அடிக்க ஆரம்பிக்கிறாரா. அப்படியே பார்த்தீங்கன்னா படிப்படியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக ஆக ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பை 16th November 2003 அகெயின்ஸ்ட் போர்ட்டோ, அப்போ பார்த்தீங்கன்னா மெஸ்ஸிக்கு பார்த்தீங்கன்னா 16 வயசு டிபியூட் பண்ணி வேறு லெவலில் வராரு. அதுக்கப்புறம் கோல்லாம் அடித்து ஒரு செம்மையான ஒரு ஒரு பாப்புலரான ஒரு ஃபுட்பால் பிளேயராக ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஹங்கேரியா நாட்டுக்கு போய் ஒரு இன்டர்நேஷ்னல் டிபியூட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதையே பார்த்தீங்கன்னா திரும்பியே பார்க்க முடியல, அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான பாதையில் போயின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல் போடுறது ரொம்ப ரொம்ப அதிகமாக, கோல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக போடுவாராம். எத்தனை போடுவார் பார்த்தீங்கன்னா, லாலிகா ஹிஸ்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா 483 கேம்ஸ் விளையாடி 423 கோல் அடிச்சிருக்காரு. இது யார் இது அடித்தது ஒரே ஒரு ஆள் தான், யார் பார்த்தீங்கன்னா நம்ம மெஸ்ஸி தான். 2012 பார்த்தீங்கன்னா லயனல் மெஸ்ஸிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டே இருக்குது சொன்னவங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, உண்மையாலே இருக்குதான். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான கோல் அடிச்சிருக்கிறதுனால இவருக்கு பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்சிமம் எத்தனை கோல் இவர் அடிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா 91 கோல் அடிச்சிருக்காரு. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பாதையில் இவர் போயின்னு இருக்கார். இவர் சோதனை எல்லாமே மீறி இப்போ ஒரு பெரிய சாதனையில் போயின்னு இருக்கார் சொல்லலாம்.
கோல்டன் பூட் அண்ட் கோல்டன் பால் அவார்டு எத்தனை வாங்கிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, கோல்டன் பூட்டு பார்த்தீங்கன்னா 5 வாட்டி வாங்கிக்கிறாரு, அதான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வாங்கினது. அது மட்டும் இல்லாமல் கோல்டன் பால் பார்த்தீங்கன்னா 2 வாங்கிக்கிறாரு. இது உண்மையிலே வந்து சூப்பரான விஷயம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த கஷ்டம் வந்தாலும், அதாவது எந்த மாதிரி உழவு மாதிரி எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு கவலைப்பட்டு இல்லை கஷ்டம் நினச்சி உக்காஞ்சிடக்கூடாது, போராடி ஜெயிக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி கதையில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயமே. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு சோதனையை மீறி ஒரு சாதனையை செஞ்சுருக்காரு. அதனால் நம்மளும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும் ஒரு சோதனையை மீறி சாதனை செய்வோம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவரோட ஸ்டோரி நான் நல்ல மோட்டிவேஷனாக நம்புகிறேன். பத்தி வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்து சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உன்னை யாரை பற்றிலாம் நம்ம வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு அதுவும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம டான் ஜட் ராகுல் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் பேசிட்டு வரோம், அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிற மெஸ்ஸி ஸ்டோரி மாதிரி நம்ம நிறைய பேரை பற்றி பேச போகிறோம். நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டோரியை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். பாய் பாய்.